நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. தனுசு ராசி நேயர்களுக்கு பிலவ வருடம் மிகவும் ஒரு சந்தோஷமான வருடமாக இருக்கும். கடந்த 3 வருடங்களாக தனுசு ராசி நேயர்களுக்கு மன போராட்டம் மற்றும் குடும்பத்திலும் ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலையாகவே அமைந்திருக்கும். இந்த நிலைமை மாறி தனுசு ராசி நேயர்களுக்கு திருமணங்கள் நிச்சயிக்கப்படுவது, தொழிலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவது, பணப்புழக்கங்கள் அதிகரிப்பது, கடன் தொல்லைகளிலிருந்து மீண்டு வருவது, குடும்பத்தில் ஒற்றுமையுடன் இருப்பது, சகோதர சகோதரிகளின் ஒற்றுமைகளை பார்ப்பது, உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு தேர்ச்சி பெறுவது, இது போன்ற நல்ல நிகழ்வுகளை இந்த வருடத்தில் நீங்கள் பார்க்கலாம். திருமணத்திற்காக தேடிக்கொண்டிருப்பவர்கள், நெடுங்காலமாக திருமண யோகம் இல்லாதமல் இருப்பவர்களுக்கு இந்த வருடத்தில் நிச்சயமாக செப்டம்பர் மாதத்திற்கு மேல் நல்ல ஒரு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த கிரக நிலைகள். இந்த வருடத்தில் வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியானது பல விஷயங்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி மாதத்திலிருந்து தை மாதம் வரைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும். ஆகையினால் தொழிலில் நல்ல விருத்தியும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதும் ஆடி மாதம் 1 தேதியிலிருந்து தை மாதம் 1 தேதி வரைக்கும் நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாக நல்ல பலன்களை நீங்கள் காணலாம். குலதெய்வ பிரார்த்தனையை ஆடி மாத அமாவாசையிலும் மாகாளய அமாவாசையின் போதும் குலதெய்வ பிரார்த்தனை செய்வது தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல கூடுதல் பலன்களை கொடுக்கும். மாகாளய அமாவாசை தோறும் நவராத்திரி போதும் கன்னியா பூஜை செய்வதும் தம்பதி பூஜை செய்வதும் சுமங்கலிகளுக்கு பூஜை செய்து தாம்பூலங்கள் கொடுப்பதும் தனுசு ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாபங்கள் தீர்ந்து நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்கள் பிலவ வருடத்தில் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு வருடமாகவே அமையக்கூடும். இது நாள் வரையில் உங்களுடைய அரசு அதிகாரிகளிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் ஒரு சிலருக்கு கோர்ட் விவகாரங்கள் இது போன்ற மனக்குழப்பங்கள் இது எல்லாம் தீர்ந்து ஆடி மாதத்திலிருந்து தை மாதம் வரைக்கும் நல்ல பலன்களையே கொடுப்பார்கள் கிரக நிலைகள். இந்த வருடத்தில் வரக்கூடிய இந்த கிரக பெயர்ச்சிகள், குரு பெயர்ச்சியும் ராகு கேது பெயர்ச்சியும் தனுசு ராசி அன்பர்களுக்கு 3 வருடங்களுக்கு பிறகு நல்ல ஒரு நிலைமையை கொடுப்பதற்கான வழியை வகுக்கும். தனுசு ராசி அன்பர்கள் ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்து துளசி அர்ச்சனை செய்து வந்தால் இதுவரையில் நீங்கள் காணாத ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காணலாம். தனுசு ராசி அன்பர்கள் பிலவ வருடத்தில் ஒரு நல்ல மன மாற்றமும் ஒரு சந்தோஷத்தையும் பார்க்கக்கூடிய வருடமாகவே அமையக்கூடும். மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.